ஹாய், ஐம் ராதிகா, மேக்கப் எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்டைலிஸ்ட் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச டாபிக் பேச போகிறேன், அதாவது மேக்கப். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்கப்க்கு வந்து நிறைய திங்ஸ், அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லியாக வாங்கினா மட்டும்தான் நல்லாயிருப்போம், இல்லை இதை போட்டால் தான் இந்த ரிசல்ட் வரும்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். பட் அப்படிலாம் இல்லைங்க, சிம்பிளாக சின்ன சின்ன ப்ராடக்ட், நம்ம கையில் இருக்க ப்ராடக்டை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக நிறைய பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ வந்து ஷைனிங் லிப்ஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ திடீர்னு வந்து மேட்டாக வேணும், அந்த அக்கேஷனுக்கு வந்து மேட்டாக வேணுங்கிறப்ப கையில் இருக்காது. இல்லைனா ஒரே கலரில் எதுக்கு நம்ம ரெண்டு லிப்ஸ்டிக் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ மேட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க, மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்லூஷன் பவுடரோ இல்லைனா ஒரு டால்கம் பவுடரோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த டிஷ்யூவை இப்போ ஒத்தி எடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக மேட் ஆகிருக்கும். ஷைனிங் லிப்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக மேட் ஆகிடும். நீங்கள் இதுக்காக மேட் லிப்ஸ்டிக்கு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. தின் ஐப்ரோஸ் இருக்கவங்க, இல்லைனா ஐப்ரோஸில் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, நேச்சுரல் ஐப்ரோஸாகவும் தெரியணும், அதே சமயம் ஐப்ரோ பென்சில் போட்டால் தெரியுதேங்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணலான்னா ஐஷேடோஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு ஐப்ரோஸு. ஸோ வந்து ஒரு ஆங்கிள் ப்ரஷில் அந்த ஐப்ரோ பவுடர் கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட்ஸ் எடுத்து நீங்கள் ஐப்ரோஸ் மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ரொம்பவே நேச்சுரலாக அழகாக தெரியும். இப்போ ஐப்ரோ பென்சில் போட்டுகிட்டே இருக்கீங்க, போட்டுட்டுருக்கப்போ ரொம்ப திக்காகிடுது, ரொம்ப ஹார்ஷ் லைன்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை, ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஐப்ரோ ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா இதை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக அழகாக வந்துடும், எங்கேயுமே ஒரு திக் லைன்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஐப்ரோ பென்சில் போட்ட மாதிரி எஃபெக்டே இருக்காது. எல்லா கேர்ள்ஸ்கிட்டேயும் லிப் க்ளாஸ் இருக்கும், ஆனால் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். எதுனாலனா ஸ்பில் ஆகிடும், இல்லைனா ஸ்மஜ் ஆகிடும், வெளியெல்லாம் வந்துடுமேங்கிறனாலே யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி ஸ்பில் ஆகாமல் அழகாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் லிப் பென்சில் எடுத்துக்கோங்க, நல்லா அவுட்லைன் ஒன்று போட்டுருங்க, நீட்டான ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது எதுக்கு போடுறோம்னா இந்த லிப் கிளாஸை இது ஹோல்ட் பண்ணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லிப் பென்சில் எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கனால இந்த லிப் கிளாஸை அழகாக ஹோல்ட் பண்ணும். போட்டதுக்கப்புறம் லிப் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணோன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது அதில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிடிலில் மட்டும் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும், லைட்டாக டச் பண்ணிட்டு லைட்டாக மம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுவே ரொம்ப நேரம் ஷைனிங் நிற்கும். நீங்கள் நிறைய போட்டால் தான் லிப் க்ளாஸ் ஷைனிங் இருக்கணும்னு கிடையாது, லைட்டாக போட்டாவே ரொம்ப ஷைனாக இருக்கும். எல்லா நேரமுமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்டாக போடுவோம்னு சொல்லவே முடியாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகிடும் ஃபவுண்டேஷனு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, டிஷ்யூ பேப்பரை ஃபேஸில் வச்சுட்டு வாட்டர் ஸ்ப்ரேயை டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், மெதுவாக ஒத்தி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அதிகமாக இருக்கோ ஒத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், எக்ஸஸாக இருக்க ஃபவுண்டேஷனும் வந்துடும், அதே சமயம் உங்கள் ஃபவுண்டேஷனும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதை தான் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா மேக்கப் ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ஹேக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேஸ்வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.